19 மாதங்களுக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்பட்டன. 1 வகுப்பு முதல் 8 வகுப்புகளுக்கு நவம்பர் 1 தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்திருந்தார். அதன்படி கொரோனா நெறிமுறைகளுடன் 1 வகுப்பு முதல் 8 வகுப்புகள் வரை பள்ளிகள் திறக்கப்பட்டன. அதில் ராயபுரம் பகுதிகளில் உள்ள சிஎஸ்ஐ நார்த்விக் பெண்கள் உயர்நிலைப் பள்ளி, பிஏகே பழனிசாமி மேல்நிலைப் பள்ளி மற்றும் கலைமகள் வித்யாலயா உயர்நிலைப் பள்ளிகள் என வடசென்னையில் பல்வேறு பகுதிகளில் உள்ள மழலையர் மற்றும் தொடக்கப் பள்ளிகள் துவக்கப்பட்டன. முதல் நாள் துவக்கத்தில் பள்ளிக்கு வரும் மாணவ மாணவிகளை ஆசிரியர்கள் ரோஜாப்பூக்கள் கொடுத்து இனிப்புகள் வழங்கியும் வரவேற்றனர். மாணவர்கள் மாணவிகளும் உற்சாகத்துடன் பள்ளிக்கு வருகை தந்தனர். மாணவர்களுக்கு பாடங்கள் நடத்துவதற்கு பதில் முதல் 15 நாட்களுக்கு ஓவியம், கதை, பாடல், விளையாட்டு உட்பட மனமகிழ்ச்சி செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். திருமதி ரூத் ஸ்டெல்லா தலைமை ஆசிரியை சிஎஸ்ஐ பெண்கள் நார்த்திக் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி ராயபுரம். எங்களுடைய முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுப்படியும் நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்களின் பரிந்துரைப்படியும் கல்வித்துறையினுடைய வழிகாட்டுதலின்படியும் மிக சிறப்பாக நம்முடைய பள்ளி திறக்கப்பட்டது. ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து மாணவிகள் வரும்போது இனிப்பு வழங்கியும் ரோஜா மலர்களை கொடுத்தும் மிக சந்தோஷமாக வரவேற்பு கொடுத்தார்கள். 600 நாட்களுக்கு பிறகு என்னுடைய பள்ளி மிக சிறப்பாக களை கட்டியது என்பதை அகமகிழ்ந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ராயபுரம் கலைமகள் வித்யாலய பள்ளியோட பிரின்சிபல் நான். எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இப்போ 600 நாள் கழித்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க. இன்றைக்கி ரொம்ப ஆர்வமாக வந்திருக்காங்க. பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்னென்ன எஸ்ஓபி ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம். சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார வச்சுருக்கோம். மாஸ்க் வந்து கம்பல்சரி, எல்லாருமே மாஸ்க் இன்சைட் த கேம்பஸ் போடணும்னு சொல்லியிருக்கோம். மற்றும் வெளியே போகும்போது அவங்க மாஸ்க்கோடு தான் போகணுன்றதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். அடுத்தவர்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் வந்து விடுறாங்க. ஏன்னா 1.5 இயர்ஸ் கழிச்சு, அதாவது 600 நாள் கழித்து வர்றதுனால அவங்களும் ரொம்ப ஆர்வத்தோடு அனுப்பியிருக்காங்க. மாணவர்களும் டீச்சர்ஸை பார்க்கணும், நேரில் கிளாஸில் வரணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது அவங்களுக்கு. நேரில் வந்து படிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியோடு தான் வந்திருக்காங்க. எங்களது பிஏகே பழனிசாமி தொடக்கப்பள்ளியானது சென்னையில் உள்ள விருதுநகர் இந்து நாடார்கள் அபிவிருத்தி தர்ம ஃபண்டிற்கு பாத்தியப்பட்டது. நான் தலைமை ஆசிரியை. எனது பெயர் எஸ் கலாவதி. பல மாதங்களாக பள்ளிகள் மூடப்பட்டிருந்த நிலையில் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி நாங்கள் எல்லா ஏற்பாடும் பிள்ளைங்களுக்காக பண்ணியிருக்கோம். வாசலிலேயே அவங்களுக்கு சானிடைசர் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு அந்த வெப்பநிலை டெஸ்ட்டு பண்ணிவிட்டு அவங்களுக்கு பூக்கள்லாம் கொடுத்து அவங்கள வரவேற்றிருக்கோம். பிள்ளைங்க எல்லாருமே ஆர்வமாக வந்திருக்காங்க. ஒவ்வொரு வகுப்புலையுமே பிள்ளைகளை தள்ளி தள்ளி உட்கார வச்சுருக்காங்க. முகக்கவசம் எல்லா பிள்ளைங்களுமே போட்டுட்டு வந்திருக்காங்க. இல்லாத பிள்ளைங்களுக்கு நாங்கள் இங்கே ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு கவசமும் கொடுத்துட்ருக்கோம். எங்கள் பள்ளி இந்த வட்டாரத்துலேயும் ரொம்ப சிறந்த பள்ளியாக நடந்துகிட்ருக்கு பல வருடங்களாக.